தாம்பரம் மாநகராட்சி செம்பாக்கம் மண்டல அலுவலக கதவுகள் மற்றும் அலமாரிகள் கரையான்களால் சேதமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மாநகராட்சியாக தாம்பரம் தரம் உயர்த்தப்பட்ட பிறகும் அலுவலகத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரையான்களால் கோப்புகள் சிதிலமடையும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவசர கால தீயணைக்கும் கருவியும் காலாவதியாகியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம், பருத்தி மற்றும் சின்ன வெங்காயத்திற்கு கூடுதல் விலையை வழங்க கோரி விளைபொருட்களை சாலையில் கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 கிலோ கொண்ட ஒரு மூட்டை மக்காச்சோளம் 2,150 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் அதை 3,000 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பருத்தி குவிண்டல் ஒன்றிற்கு 10,000ஆகவும் சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாயாகவும் விலை நிர்ணயம் செய்ய அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த எடை மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் போச்சுன்னா 100 கிலோ 125 கிலோ வந்து உற்பத்தி வைக்கிறாங்க. ஏமாத்துறாங்க. அந்த இது அதிகாரிகள்ட்ட எவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டாங்கிறாங்க. எங்களுக்கு 3,000 ரூபா கிடைச்சாதான் எங்களுக்கு லாபகரமான விலை இருக்கும், இல்லைன்னா வந்து விவசாயிகளும் பயங்கரமாக நஷ்டம் அடைவோம். மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2,150 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அந்த எடை மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி குளத்தில் அரசு ஊராட்சி பள்ளிக்கு உடனடியாக சுற்றுச்சுவர் அமைக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைசி குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. அதனால் மாணவ மாணவிகள் கட்டுமான பணிகளுக்கான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் ஆபத்தை உணராமல் விளையாடி வருகின்றனர். எனவே ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைக்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த கல்லூரி மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தருமபுரி ரயில்வே மேம்பாலத்தில் தண்டவாளத்தின் அருகே இளைஞர் சடலமாக கிடப்பதாக ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் திரிசூரை சேர்ந்த டிஜிட் என்பதும் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்தபோது தவறி விழுந்ததும் தெரியவந்தது. மகாசிவராத்திரியை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். கனமழையின் காரணமாக பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக நாளையும் அடுத்த சனிக்கிழமையும் பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாஜகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாக்கோட்டை மத்திரங்குடியைச் சேர்ந்த சந்திராவிற்கு கர்ப்பப்பையில் கட்டியிருந்ததால் கடந்த செப்டம்பர் மாதம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு